குறைந்த விலைக்கு கண்டெய்னர் புக்கிங் செய்து தருவதாக கூறி தூத்துக்குடியைச் சேர்ந்த ஏற்றுமதி நிறுவன மேலாளரிடம் பணமோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் மணிகண்டன் என்பவர் மேலாளராக உள்ளார். இவரை கோவையைச் சேர்ந்த பாசு ரோஷனராவும் அவரது மகன்களும் அணுகி தாங்கள் நடத்தி வரும் நிறுவனத்தின் மூலம் குறைந்த விலையில் கண்டெய்னரை புக் செய்யலாம் என கூறியுள்ளனர். இதனை நம்பிய மணிகண்டன் ரஷ்யாவிற்கு 16 கண்டெய்னர்களை புக் செய்து அதற்காக 38,49,000 ரூபாயை முன்பணமாக செலுத்தியுள்ளார். ஆனால் வாசு ரோஷ்னரா உள்ளிட்டோர் 6 கண்டெய்னர்கள் மட்டுமே புக் செய்து மோசடி செய்துள்ளனர். இதனால் மணிகண்டனின் நிறுவனத்திற்கு 75,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பணத்தை திருப்பி கேட்ட மணிகண்டனுக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ரஃபீக் சர்தாரை கைது செய்துள்ளனர். மேலும் பாசு ரோஷ்னரா மற்றும் ரகிலை தேடி வருகின்றனா்.